எல்லாருக்கும் வணக்கம். உங்கள் எல்லாரையும் தமிழன் மோட்டோ சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன். ஆக்சுவலாக இந்தியாவை மையமாக கொண்டு இயங்கக்கூடிய ஒரு எலக்ட்ரிக் நிறுவனம் தான் இந்த காரிட் எலக்ட்ரிக். ஸோ இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபேட் டயர்ஸை யூஸ் பண்ணி ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸை வந்து தயாரிச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த களமிறக்கின எலக்ட்ரிக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா பக்கமும் கிடைக்காது, பர்டிகுலராக சில இடங்களில் மட்டும்தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுலேயும் வந்து குறிப்பாக வந்து வழக்கமான தோற்றம் இல்லாமல் இந்த எலக்ட்ரிக் பைக் வந்து குண்டான டயர்களோடு இருக்குது. அண்டு அது மட்டும் இல்லாமல் இது ரெண்டு மாடலாக வருது, இ வாகனங்கள்லேயே வந்து ரெண்டு மாடலாக கொண்டு வந்திருக்காங்க. இந்த குண்டான டயர் வசதியோடு இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் இருசக்கன வாகனமாக பார்க்கப்படக்கூடிய முதல் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த வண்டி தான். அதனாலேயே இது நிறைய பேத்தினுடைய கவனத்தை ஈர்த்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த வண்டிக்கு வந்து ஹோவர் அப்படின்னு சொல்லி பேர் வச்சுருக்காங்க. இந்த வண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா தலைநகர் டெல்லி, மும்பை, பெங்களூர், புனே அப்படிங்கக்கூடிய நாலு இடங்கள்லையும் வந்து விற்பனைக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா புக்கிங் பணிகளை தொடங்கிட்டாங்க. 1100 ரூபா முன்பணம் கட்டி இந்த எலக்ட்ரிக் வாகனத்தை நம்ம இந்த நாலு ஏரியாக்களில் மட்டும் புக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வாகனத்தினுடைய ஃபர்ஸ்ட் டெலிவரி எப்போ கொடுப்பாங்க அப்படின்னா நவம்பர் மாதம் 25ஆம் தேதி தான் வந்து கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது வரைக்கும் புக்கிங் பணிகள் மட்டும் பார்த்தீங்கன்னா அதிகாரப்பூர்வமாக இருக்கக்கூடிய அவங்களுடைய வலைதளத்திலையும் விற்பனையாளர்கள் வாயிலாகவும் வந்து மேற்கொள்ளப்பட்டுருக்காங்க. இந்த ஹோவர் எலக்ட்ரிக் வாகனம் பெரியவங்கள்லேருந்து சின்னவங்க வரைக்கும் ஓட்டலாம். அதுலேயும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 வயசுலேருந்து 18 வயசு வரைக்கும் இருக்கக்கூடியவங்க கூட இந்த எலக்ட்ரிக் பைக்கை ஓட்டலாம். ஏன்னா இது வந்து ஒரு குறைந்த வேகத்தில் ஓடக்கூடிய எலக்ட்ரிக் வாகனம் அப்படின்றனால இது சிறுவர்கள் ஓட்டுறதுல எந்த ஒரு சட்ட பிரச்சனையும் வராது அப்படின்னு கம்பெனி தரப்பில் சொல்லியிருக்காங்க. அண்ட் இது ஓட்டுறதுக்கு ஓட்டுநர் உரிமம் தேவை கிடையாது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் சுற்றுலா பயணிகள் வந்து கவரக்கூடிய வகையில் இந்த வாகனம் இருக்கிறதுனால கோவா, ஜெய்ப்பூர் இந்த மாதிரியான பகுதிகளில் சுற்றுலா தலங்களில் பார்வையாளர்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு வாகனமாக இது அமல்படுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 250 கிலோகிராம் வரைக்கும் இதில் வந்து வெயிட் வந்து நீங்கள் ஆட் பண்ணி கொண்டு போக முடியும் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு. அண்ட் இந்த வண்டி வந்து சிகப்பு, மஞ்சள், நீலம், இளஞ்சிவப்பு, அதுக்கப்புறம் ப்ரௌன் மற்றும் கருப்பு அப்படிங்கக்கூடிய வண்ணங்கள் எல்லாமே கிடைக்குது. அண்ட் ஓவராலாக இதில் வந்து ட்வின் டிஸ்க் பிரேக்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, டியூப்லெஸ் டயர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, ட்வின் சாக்அப் சாபர்ஸ் இருக்குது. அண்ட் மிக குறைந்த வேகத்திறன் கொண்ட எலக்ட்ரிக் வாகனம் அப்படிங்கிறதுல இவ்வளோ வசதிகள் இருக்கிறது இதுதான் முதல் தரம். அண்ட் இவ்வளவு நேரம் உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி இந்த தகவலை தெரிஞ்சுக்கிட்ட உங்கள் எல்லாத்துக்குமே நன்றி, வணக்கம்.